பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவன் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆதியாகமம் 22:6 ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இதே ஆதியாகமம் 22:2 உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதன் பிறகு ஆபிரகாம் புறப்படுகிறான் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு. கர்த்தர் குறித்த இடத்துல வந்தபோது ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், கழுதையின் மேல் கொண்டு வந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் தலை மேலே வைக்கிறான். அதன் பிறகு இருவருமாய் சேர்ந்து கர்த்தர் குறித்த அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஆபிரகாம் தன்னுடைய நேசகுமாரனை நேச பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறார். தேவனே அதற்கு சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது உன் நேச பிள்ளை, உன் நேசகுமாரன். நேசகுமாரனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தகப்பனுடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவது. இங்கே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து புறப்படும் போது ஈசாக்கையும் அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தகப்பனோடு செல்ல புறப்படுகிறான், ஆயத்தமாகிறான். அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அப்பா சொல்லிட்டாங்க, நான் அதை செய்யணும். அவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் நேச பிள்ளைகளாக இருக்கிறோமா, எதிர்த்து நிற்கிற கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆமாம். எந்த ஒரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைங்க தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புவார்கள். பிள்ளைங்க மேலே வைக்கிற பாசத்தை எல்லா பிள்ளைங்க மேலே வைப்பாங்க, ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைங்க மேலே தனி பாசம் இருக்கும். அதுதான் அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பார்கள், நேச பிள்ளைகள். கேள்வி கேட்காமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்படி கீழ்ப்படிவோமானால் நாம் அவருக்கு நேச பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, இங்கே ஆபிரகாம் விறகுகளை எடுத்து ஈசாக்கின் தலைமேல் வைத்தபோது நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு எனக்கு இதுதான் பலனா என்று சொல்லி, ஆமேன், ஈசாக்கு முறையிடவில்லை, புலம்பவில்லை. ஆமேன். தகப்பன் தந்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். பாசம் உள்ளவனுக்கு பாரம் பெரிதல்ல. தகப்பன் மேல் பாசம் உள்ள மகனுக்கு பாரம் பெரிதல்ல. தகப்பன் அல்லவா தூக்கி வைத்திருக்கிறார், கொடுங்கப்பா நான் வாங்கிக்கிறேன்ப்பா, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை அவன் மேல் வைத்தார் என்று அவன் எண்ண வேண்டும் என்று புலம்பல் மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். இங்கே தகப்பன் விறகுகளை தூக்கி ஈசாக்கின் மேலே வைக்கிறான். இந்த நேசப்பிள்ளை என்ன செய்கிறான் தெரியுமா? அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். நேச பிள்ளைகளின் அடையாளம் என்ன? கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அவர் தருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது தேவ சித்தம் என்பதை அறிந்ததும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் புறப்படுகிறார். அப்பொழுதுதான் சேவகர்களில் ஒருவனை பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டின போது பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இதை தட்டி போட்டு விடாதே, இது என் அப்பா எனக்கு கொடுத்தது. என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நம் தகப்பன் நமக்கு தருகிற வாழ்க்கை அது போதும். நீங்கள் எனக்கு என்ன வாழ்க்கையை கொடுக்குறீங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும் என்று அதை ஏற்றுக்கொள்ள யார் தங்களை முழுமையாக விட்டு கொடுக்கிறார்களோ அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் நேச பிள்ளைகள். நேச பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் அப்படி நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஈசாக்கு தன் தகப்பனுக்கு எப்படி நேச பிள்ளையாக இருந்தாலும் அப்படியே நாங்கள் உமக்கு நேச பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் எங்களை உணர்த்தி நடத்தியர்களும். நீர் தரும் வாழ்க்கை தான் அதுதான் எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த அர்ப்பணிப்போடு உங்கள் திரு சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.